வணக்கங்க, எல்லாம் சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம சேனலில் புளி சாப்பாடும் வர கொத்தமல்லி துவையலும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். மறக்காமல் மை சாய்ஸ் கிச்சனுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வடைசட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பும் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா கருகாமல் வறுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றி அது கொதிக்கும்போது ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கும்போது அது பச்சை வாசம் போன உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியெல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த புளி காய்ச்சலோட மாற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை நல்லெண்ணெய் விட்டு கிளறி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கும் புளி சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த சாப்பாடும் துவையலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னீங்களா? மல்லி துவையல் அரைக்கிறதுக்கு வரமல்லி 2 ஸ்பூனும் தேங்காய் 1/4 மூடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் வச்சுக்கோங்க, ஒரு துளி புளி, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும், ஒரு 5-6 பல் பூண்டு. இவ்வளோதாங்க இந்த துவையல் அரைக்கிறதுக்கு தேவை. இல்லை கருவேப்பிலையும் பூண்டும் தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துக்கலாம். சட்னியை ஒரு தடவை, இந்த வறுத்ததெல்லாம் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு கடைசியாக கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு அரைச்சா மனம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சாப்பாடும் மல்லி சட்னியும் மல்லி துவையலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்தி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் அனுப்ப சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.